டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் தேர்தல் குளறுபடி கலவரங்கள் ஆரம்பிப்பதற்கான மேகமூட்டங்கள் படையினர் காவல் படையினர் குவிப்பு அமெரிக்கா கலவர பூமியாக மாறப்போகின்றது காரணம் என்ன முதலாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இப்பொழுதும் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன தானே வெற்றி என்று அறிவித்திருக்கின்றார் அதே நேரம் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் தேர்தலில் டெமோக்ராட் கட்சியினர் ஊழல் செய்துவிட்டார்கள் என்றும் ஆகவே தான் நீதிமன்றம் செல்லப்போகின்றேன் போகின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபருக்காக இப்பொழுது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போக்ஸ் நியூஸ் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திசை திரும்பியிருக்கிறார்கள் காரணம் சிறுபிள்ளைத்தனமான முறையிலும் ஜனநாயகத்தை மதிக்காத முறையிலும் தான் தேர்தலை தீர்மானிக்க முடியாது என்பதை தெரியாத ஒருவராகவும் அவர் நடந்திருப்பதானது ஜனநாயகத்தின் ஒழுக்கக்கேடான செயல் என்று டெமோக்ராட் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொறுப்பாளர் பென்சில்வேனியாவினுடைய கவர்னர் அவர்கள் அமெரிக்க அதிபரை கடுமையாக சாடியிருக்கின்றார் காரணம் பென்சில்வேனியாவில் இப்பொழுதுதான் வாக்குகள் எண்ணப்படுகின்றன மேலும் ஒரு மில்லியன் வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன இவ்வாறான நிலையில் தேர்தலை தீர்மானிக்கின்ற மாநிலங்களில் மூன்று தசம் மூன்று மில்லியன் தபால் மூலமான வாக்குகள் இன்னமும் எண்ணப்படவில்லை இந்த நிலையில் தேர்தலில் தானே வெற்றி என்றும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் டெமோக்ராட் கட்சியினர் ஊழல் செய்துவிட்டார்கள் என்றும் கூறியிருப்பதானது ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்து இதுவரை வந்திருக்கும் முடிவுகளின்படி எதிரணி வேட்பாளர் ஜோ பைடன் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் அமெரிக்க அதிபர் இருநூற்றி பதிமூன்று ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார் வெற்றியை தீர்மானிக்க வேண்டிய திருப்பத்தை தருகின்ற மாநிலங்களாகிய பென்சில்வேனியா ஜோர்ஜியா மிச்சிகன் ஆகிய இடங்களில் இன்னமும் முடிவுகள் வரவில்லை ஆனால் பென்சில்வேனியாவில் தேர்தல் மோசடி நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் காரணம் பென்சில்வேனியாவில் இப்பொழுது அமெரிக்க அதிபர் முன்னணியில் இருந்தாலும் மேலும் ஒரு மில்லியன் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன இதில் இருக்கின்ற பிரதானமான ரகசியம் என்னவென்றால் இரண்டு இடங்களில் எண்ணப்படாமல் இருக்கின்ற வாக்குகள் அனைத்தும் டெமக கட்சிக்கு ஆதரவான வாக்குகளாகும் எனவே அந்த வாக்குகளை எண்ண தொடங்கினால் ஜோ பைடனுக்கு வெற்றி வாய்ப்பு திரும்பிவிடும் இதுபோல தபால் மூலமான வாக்குகளில் பெருந்தொகையானவர்கள் டெமோக்ராட் கட்சியினரே வாக்களித்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்க அதிபர் முன்னணியில் நிற்பதாக வெற்றி என்று கூறினாலும் வாக்கு எண்ணிக்கையை இனி நிறுத்துங்கள் என்றும் கூறியிருப்பதற்கான பிரதானமான காரணம் அவருக்கு தெரியும் இனிவரும் வாக்குகளை எண்ணினால் தேர்தல் திசை மாறிவிடும் என்பது எனவேதான் ஒரு குளறுபடியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலும் வெற்றியை தப்பான வழியில் எடுப்பதற்கான ஒரு முயற்சியிலும் அவர் இறங்கி இருப்பது போன்ற எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் சற்று முன்னதாக பார்ப்போமாக இருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக எமிகொனி பராட் என்ற பெண்மணியை அவர் நியமித்ததும் அந்த பெண்மணியினுடைய நியமன விழாவில் பங்கேற்ற பொழுது கொரோனா தொற்றுக்கு உள்ளானதும் தெரிந்ததே இப்பொழுது விவகாரத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் அந்த பெண்மணி இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு தேர்தல் வியூக திட்டத்தை அவர் வகுத்து கொண்டுதான் அந்த பெண்மணியை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமித்தாரா என்று சந்தேகிக்கப்படுகின்ற அளவிற்கு விவகாரங்களினுடைய காய் நகர்த்தல் இருக்கின்றது மேலும் ஜோ பைடன் வெற்றி பெற்றாலும் கூட அமெரிக்க அதிபரை பதவியிலிருந்து இறக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தி முன்னரே வெளியாகி இருந்தது எனவே தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அதை எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதற்கான இரண்டாவது வழிமுறையை அவர் கடைபிடித்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாகும் ஆகவேதான் அமெரிக்காவில் யார் வென்றாலும் இன்று அது அல்ல பிரச்சனை வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை ஏற்றுக்கொள்ளவும் தோல்வியடைந்தவர்கள் இரு அணியில் யாராக இருந்தாலும் தம்முடைய தோல்வியை ஏற்பதற்கு தயாரில்லை என்கின்ற நிலையிலும் இந்த ஆடுகளம் இப்பொழுது மாறியிருக்கின்றது மேலும் இந்த தேர்தலுக்கு கொரோனா தேர்தல் என்று அமெரிக்கர்கள் பேரிட்டிருக்கின்றார்கள் காரணம் பெருந்தொகையான வாக்குகள் நூறு மில்லியன்

தபால் மூலம் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பது மாநிலங்களை கொண்ட அமெரிக்காவில் நாற்பத்தி மூன்று மாநிலங்கள் எண்ணப்பட்டு முடிந்துவிட்டன சில இடங்களில் அமெரிக்க அதிபர் முன்னணியிலும் சில இடங்களில் ஜோ பைடன் முன்னணியிலும் இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அமெரிக்க அதிபர் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார் ஆனால் உண்மையில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று பார்த்தால் இரண்டு விதமான வெற்றிகள் இருக்கின்றன கடைசி ஒரு சிறிய வழியின் ஊடாக அமெரிக்க அதிபர் வெற்றியை எட்டி தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் அதேவேளை ஜோ பைடனுக்கு மிகப்பெரிய வழி இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த இரண்டு வழிகளிலே யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது கேள்வி வெற்றி பெற்றாலும் கூட நிலைமை மாறப் மாறப்போகின்றது என்பதுதான் கவலை தரும் விடயமாக இருக்கின்றது இதற்கிடையில் வெளிநாடுகளில் இந்த வெற்றி குறித்த விவாதங்கள் ஆரம்பித்து விட்டன அமெரிக்காவோடு சேர்ந்து இயங்குகின்ற டென்மார்க்கின் பாராளுமன்றத்திலே எங்கே ஜோ பைடன் வெற்றி பெற்று விடுவாராக இருந்தால் பழைய பராக் ஒபாமாவின் குளறுபடியான வெளிநாட்டு கொள்கைகளை கடைபிடித்து சர்வதேசத்தை மீண்டும் ஒரு பின்தங்கின நிலைக்கு கொண்டு சென்று விடுவார் என்று டென்மார்க் பாராளுமன்றத்தில் இருந்து நாசர் காடார் என்று கூறப்படுகின்ற வெளியுறவுத்துறை பிரிவு அரசியல் தலைவர் கூறியிருக்கின்றார் மேலும் தொழில்துறையை பொறுத்த வரையிலே ஜோ பைடன் வருவாராக இருந்தால் தொழில்களுக்கு நல்ல காலம் என்று கூறுகின்றார்கள் காரணம் அமெரிக்க அதிபர் விதித்திருக்கின்ற தடைகள் காரணத்தினால் வெளிநாட்டு வர்த்தகங்களையும் வங்கிகளையும் இயங்க வைக்க முடியவில்லை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை மேலும் அமெரிக்க அதிபர் பசுமை சக்திக்கு எதிரானவர் டென்மார்க் போன்ற நாடுகள் பசுமை சக்தியில் முன்னேறி வருகின்ற நாடுகள் எனவே அமெரிக்க அதிபருடைய நிலக்கரி பெட்ரோலிய கொள்கை அமூலில் இருக்குமாக இருந்தால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர்கள் கவலை இவ்வாறு பல்வேறு கவலைகள் இருந்தாலும் தேர்தலினுடைய முடிவை உடனடியாக கூற முடியாத அளவிற்கு இன்றோ நாளையோ அடுத்த வாரமோ இல்லாவிட்டால் மேலும் ஒரு மாதமோ என்ற அளவிற்கு அது இழுபறியாக இருக்கும் ஏனென்றால் அமெரிக்க அதிபர் தேர்தல் இப்பொழுது முடிந்தாலும் தேர்தலில் புதிய அதிபர் பதவி ஏற்கும் நாள் ஜனவரி இருபதாம் தியதியாகும் டொனால்டு டிரம்ப் என்றாலும் ஜோ பைடன் வென்றாலும் பதவியேற்பு தினம் ஜனவரி இருபதாம் தேதி தான் ஆகவே அதுவரை இந்த விவகாரம் போனாலும் ஆச்சரியப்பட இல்லை அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் குத்தியது போல இப்பொழுதே முடிவை கூற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமாகும் இருந்தாலும் நிலைமைகள் நாம் எதிர்பாராத விதமாக சட்டென மாறிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நிலைமையும் மாற மாற உங்களுக்கு அந்த தகவல் தரப்படும் என்று கூறிக்கொள்கின்றோம் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே